கோவின் சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிரோஜோன் வணிக வளாகத்தில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள புரோஜோன் வணிக வளாகத்தில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ரூபாய் 5000-க்கும் மேல் பொருட்களை வாங்கி போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் புரோஜோன் வணிக வளாகத்தின் இயக்குநர் விஜய் பாடியா வரவேற்று அனைவர் மத்தியிலும் கூறியதாவது, ஒவ்வொருவரும் ஒன்றாக கூடி விருப்பமானவர்களுடன் ஒன்றாக கொண்டாடும் பண்டிகைகளுள் தீபாவளியும் ஒன்று. கோவை மாநகர மக்களின் தீபாவளி மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் வகையில் புரோஜோன் வணிக வளாகத்தில் இந்த ஆண்டு தீபாவளி மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை கடந்த அக்டோபர் 28 முதல் தொடங்கி நவம்பர் 15 வரை நடத்தியது. இதில் 4999 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் அவர்களின் செல்போன் எண்ணை குறித்து வைத்து கொழுக்கல் முறையில் பரிசுகளை அறிவித்தது. அவ்வாறு அறிவித்த பரிசுகளை இன்று பொதுமக்கள் மத்தியில் அனைவருக்கும் வழங்கினர். முதல் பரிசாக பிரசன்னா கியா சார்பில் கியா காரையும், இரண்டாம் பரிசாக ஷாஷா செரும் கூந்தல் கிளினிக் சார்பாக 37 கிராம் தங்க காயின்களும், மூன்றாம் பரிசாக ஸ்டெர்லிங் ஹாலிடே சார்பில் சிங்கப்பூர் செல்லும் வாய்ப்பும் வழங்கப்பட்டது. நான்காம் பரிசாக குரோமா வழங்கும் 1.5 லட்சம் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்களும், ஆறுதல் பரிசாக பொன்மணி இண்டஸ்ட்ரி சார்பாக வெட் கிரைண்டர்களும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கியா பிரசன்னா குரூப்ஸ் இணை நிர்வாக இயக்குநர் அனீஷ் பிரசன்னா, ஏஏஎப்பிஎம் தலைமை நிர்வாகி அதிகாரி ஜெயா மகேஷ், ஷாஷா ஷரும் கூந்தல் கிளினிக் தலைமை நிர்வாக அதிகாரி பரிதா சபீனா, அனூப் கருணாகரன், விவேகானந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டீல் இயக்குநர் டாக்டர் வளர்மதி, சரவணப்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் செல்வி, ஸ்டெர்லிங் ஹாலிடே அண்ட் ரிசார்ட்ஸ் மார்க்கெட்டிங் ஹெட்ஸ் சமந்த கிருஷ்ணமூர்த்தி, லாராம் ஸ்கூல் ஆஃப் மாடலிங் இயக்குநர் எட்வின், ரேடியோ சிட்டி இயக்குநர் ஸ்ரீகாந்த், கேஎன்ஜி மோட்டர்ஸ் குருவாயு ரப்பன் மற்றும் கண்ணன் விவேகானந்தா இன்ஸ்டால் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டிச் தலைமை கணக்கர் டாக்டர் எஸ் உமா மகேஸ்வரி, புரோஜோன் வணிக வளாகத்தின் நிதி மற்றும் நிர்வாக தலைவர் பாபு, மார்க்கெட்டிங் தலைவர் பிரின்ஸ்டன் நாதன், செயலாக்க தலைவர் முசாமில் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. பேச